கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்நாளிலும் கூட பிரைஸ் மியூசிக் டிவியின் மூலம் ஒரு சில ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், தேனி மாவட்டத்தில் தனியார் சணல் தொழிற்சாலையில் கொழுந்து விட்டு எரிந்த தீ. இதை பற்றி தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் விரைந்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த மாதிரியான சம்பவங்கள் வேறு எங்கும் நடைபெறாதபடிக்கும் தீயை அணைக்க பாடுபடும் ஒவ்வொரு தீயணைப்புத்துறையினருக்காகவும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், கேரளாவில் செல்ஃபி எடுக்கும்போது ஆற்றுக்குள் விழுந்த புதுமண தம்பதி. கவலைக்கிடமான நிலையில் மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கணவரை சடலமாக மீட்டனர். இவ்விதமான செல்ஃபி எடுக்கும்போது விபரீதமான முறைகளை தவிர்க்கவும் விபத்துகளும் உயிரிழப்புகளும் நேரிடாதபடிக்கும் ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், கும்பகோணம் அருகே வீட்டு வாசலில் பானிபூரி கடை நடத்தி வந்த சிறுவனின் தாய் பானிபூரிக்காக குருமா செய்து பாத்திரத்தில் ஊற்றி ஆற வைத்தார். பாத்திரத்தில் இருந்து பானிபூரி குருமாவில் தவறி விழுந்த 2 வயது சிறுவன் உயிரிழப்பு. சிறு குழந்தைகள் பாதுகாக்கப்படவும் பத்திரமாக பெற்றோர்கள் சிறுவர்களை கண்காணிக்கவும் உயிரிழப்புகள் வேறு எதுவும் நேரிடாதபடிக்கும் ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், சென்னையில் வெந்நீருக்காக வாட்டர் ஹீட்டர் கருவியை பயன்படுத்திய சிறுவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. இந்த மாதிரியான சம்பவங்கள் வேறு எங்கும் ஏற்படாதபடிக்கும் குறைந்த விலையில் பாதுகாப்பற்ற வாட்டர் ஹீட்டுகளை வாங்கி பயன்படுத்தாதபடிக்கும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், கடலூர் மாவட்டத்தில் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் டயர் திடீரென வெடித்த நிலையில் தடுமாறியதில் எதிரே வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி கணவன் மனைவி உயிரிழந்தனர். இவ்விதமான விபத்துகள் நேரிடாதபடிக்கும் உயிரிழப்புகள் தடுக்கப்படும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திருவாரூரில் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதியை இரும்பு கம்பியால் தாக்கி 12.5 சவரன் செயினை பறித்து சென்ற கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இப்படிப்பட்ட கொள்ளை சம்பவங்களில் நபர்கள் வேறெங்கும் ஈடுபடாதபடிக்கும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், விருதுநகர் மாவட்டத்தில் 4 வயது சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி போக்சோ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்படிப்பட்ட சம்பவங்களில் சிறுமிகள் பாதுகாக்கப்படவும் பாலியல் தொல்லையிலிருந்து விடுவிக்கப்படவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திருப்பத்தூரில் கள்ளசாராயம் பதுக்கி வைத்து விற்பனை செய்து வந்த இடத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் கிடைத்து அங்கு வந்த போலீசார் கள்ளசாராயம் விற்பனை செய்த நபரை கைது செய்தனர். இது போன்ற கள்ளசாராயம் வேறு எங்கும் விற்பனை செய்வதை தடுக்கப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கு லஞ்சம் கேட்ட பள்ளி முதல்வருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது. பள்ளிகளில் மட்டுமல்லாமல் வேறெங்கும் லஞ்சம் வாங்குவது தடுக்கப்பட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் பிரேயர் நியூஸ், திருவண்ணாமலை மாவட்டத்தில் மல்லிகை கடை ஒன்றில் அடையாளம் தெரியாத நபர்கள் சில்லறை வாங்குவது போல் நடித்து சார்ஜ் போட்டிருந்த போனை திருடி சென்றனர். இது போன்ற திருட்டுகளில் நபர்கள் ஈடுபடாதபடிக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள்.